ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஷ் பட்சி இதயம் திட்ட சமையல், பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி, பாரிஷ் சுகர் பாரிஷ் அவுட்சைட் நம்பிக்கை இன்சைட் மாசம் மாசம் நான் எட்டு ஒன்பது ரெசிபி போட்டுருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது வீடியோ ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆறுநூறு டிஷ்ஷு கேட்டிருக்கீங்க. இதில் ரொம்ப நிறைய பேர் கேட்டதை என்கிட்ட வந்து காலிஃப்ளவர் வச்சு எதாவது பண்ணுங்கள், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரி எதாவது பண்ணுங்கள், பசங்களுக்கு ஸ்கூலுக்கு எடுத்து
எடுத்துகிட்டு உங்கள் ஸ்கூலு பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் கிரேவி, இந்த கேஷ்யூநட்டு இதெல்லாம் க்ரீம் எல்லாம் போட்டு பயங்கரமாக திக்காக பண்ணி கொடுக்குற மாதிரி இல்லை, ஹோம் ஸ்டைல் ஒரு காலிஃப்ளவர் கறி. ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு குசின் இது. சிந்தியில் வந்து சிந்தி குசியில் ரொம்ப ரொம்ப பாப்புலர் இந்த இந்த டிஷ்ஷு. அந்த ஸ்டைல் சாயல் இருக்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக், நம்மளுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக் காலிஃப்ளவர் மசாலா நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரே ஒரு பேஸ்ட் மட்டும் அரைக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அந்த பேஸ்ட்டு. பச்சை இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே வந்து வறுத்து அரைக்க போகிறது இல்லை. பச்சை இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அரைக்க போகிறோன்னா, மிக்சி ஜாரில் ஒன்று ரெண்டு மூணு நம்பர் மீடியம் வெங்காயம், ஓகேங்களா, ரெண்டு நம்பர் பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, என்ன ஒரு 25 கிராம் இருக்கும், ஓகே, ஒரு கை பூண்டு, ஒரு 20 பல்லுன்னு வச்சிங்களேன், அவ்வளோதாங்க. இது கூட ஒரு கால் டம்ளர் தண்ணி, இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய், அவ்வளோதான், நாலே மேட்ரு. போட்டு பிரீத்தி சோடியா காஸ்மோ மிக்சியில் கை எடுத்து அரைக்க போகிறோம். அவ்வளோதாங்க, இந்த பேஸ்ட் அரைஞ்சிருச்சு. இங்கே காலிஃப்ளவரை சின்ன சின்ன ஃப்ளாரட்ஸாக வெட்டி தண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கேன். ஓவர் அடுப்பை பற்ற வைக்கிறோம். நம்ம ஹீரோ கடாயை மேலே வைக்கிறோம். கப 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 கப்பக்கான ஒரு 4 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றுறோம். மந்த்ரா கடலெண்ணெய் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஊற்றிட்டு இங்கே அரைச்ச நல்லா பேஸ்ட்டு அதை இதில் கொட்டுறோம். இவன் பாட்டு இது மாதிரி கொப்பளிப்பான், ஏன்னா இவன் எல்லாம் பச்சையாக போட்டு அரைச்சோம்ல, அதனால் அவன் கொஞ்சம் கோவம், அதனால் அவன் கொஞ்சம் கொப்பளிப்பான், அவன் கொப்பளிக்கிட்டோம். அந்த சமயத்தில் ஒன்று ஒரு ரெண்டு ஒரு மூணு மூணு மீடியம் தக்காளியை இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிங்க. அப்பப்போ இவன் அடி பிடிக்கிறான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இவன் பாடுங்க வேகட்டும், நம்ம பாடுங்க தக்காளி வெட்டுவோம். ரொம்ப சிம்பிள் ஹோம் ஸ்டைல், அதாவது நிறைய கிரேவி எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு கஷ்டம் ஆச்சுன்னா அர்ஜெண்ட்டாக இன்றைக்காக ஒரு நாள் நீங்கள் வெளியில் போகிறீங்க, குழந்தைங்களுக்கு எதாவது பண்ணி கொடுக்கணும்னா, இது கிட்டத்தட்ட ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே இருக்கும், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஓகே, இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இவன் நல்லா வெந்துட்டான். இந்த ஸ்டேஜில் அந்த பச்சை ஸ்மெல் போனோடனே இங்கே வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, அடுப்பை ஹையில் வச்சு இவனை நல்லா வேக வைங்க. இவன் வேகும்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரம் மாதிரி மிளகாத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு இவனை எல்லோரும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி கலர் மாறுறதுக்கு முன்னாடி 1/2 லிட்டர் தண்ணியை மண்டையில் கொட்டுங்க. அவ்வளோதான், கிரேவி ரெடி. போட்டுட்டு இவனை கரெக்டாக 7-8 நிமிஷம் இந்த மிளகாத்தூள் இந்த மஞ்சத்தூள் இதோடைய கரம் மசாலா தூள் இதோடைய ராஸ்மெல் போகிறதுக்கு 7-8 நிமிஷம் அதை நல்லா பாயில் பண்ணுங்கள். அந்த டைமில் அந்த தக்காளி நல்லா குக் ஆகிடும். முதல்ல போட்ட பேஸ்ட் வந்து நல்லா அந்த கடலை குக் ஆகிடுச்சு. இப்போ அந்த தக்காளி வதங்கணும், அதே மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து இந்த தண்ணியில் அதை நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போதும் தக்காளியோட ஃபுல் ஃப்ளேவரை அந்த கிரேவியில் விடும். அதனால் 7-8 மினிட்ஸ் இதை நல்லா பாயில் பண்ணுங்கள்.
இங்க ஒரு போல்ல தயிர் வச்சிருக்கேன், நல்லா திக்கு தயிர். இந்த திக்கு தயிரை நல்லா பீட் பண்ணீங்க, இல்லைன்னா திப்பி திப்பியாக கிடைக்கும். அதனால் இந்த தயிரை வந்து நல்லா பீட் பண்ணுங்கள், அப்போ தான் க்ரீமியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் கிரேவி. நீங்கள் பீட் பண்ணாட்டே வச்சுங்க, அங்கங்கே திப்பி திப்பியாக கிடைக்கும், நல்லா இருக்காது. தயிரை நல்லா பீட் பண்ணி இது மாதிரி வச்சுங்க. சொல்லும் போது போட்டால் போதும். இவனை தக்காளி இந்த கிரேவி ஃபுல்லாக வேகுது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் போடுங்க. உடனே அப்படியே அந்த மசாலா எல்லாத்தையும் இழுத்துப்பான், அவனும் இன்னும் கொஞ்சம் வேவான். வெந்தினே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் சும்மா ஒரு சிட்டிகை சக்கரை அந்த ஸ்வீட்னஸுக்காக, இனி புளிப்பு காரம் இருக்கிறதுல அந்த லைட்டு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சோண்டு சீனி, பாரி சுகர் நான் போட்டிருக்கேன். அப்போ பாருங்கள், அந்த காலிஃப்ளவர் போட்டோடனே இந்த கிரேவி ஃபுல்லாக வந்து தக்காளியெலாம் இன்டகிரேட் ஆகி அந்த காலிஃப்ளவரும் நல்லா திக்கு மசாலா ஆகிடுச்சு பாருங்கள். நான் இந்த டிஷ்ஷில் இந்த காலிஃப்ளவர் போட்டு வேக வெந்த பிறகு நான் இதில் ஒரு இந்த வந்து ஒரு 250 ml தயிர் இருக்குங்க, இதில் பாதி போட போகிறேன். இந்த ஒரு பூ காலிஃப்ளவருக்கு பாதி தயிர் போட போகிறேன். உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் ரிச்சாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பாதி தயிர் போட பதிலாக அதே குவான்டிட்டி ஃப்ரெஷ் க்ரீம், வீட்டில் ஏடு இருக்கு இல்லைங்களா, அந்த ஏடு கூட போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணினா சூப்பராக இருக்கும். பட் இதோட ஒரிஜினல் ரெசிபியில் இந்த தயிர் இருக்குது. இப்போ இந்த காலிஃப்ளவர் இந்த மசாலா நல்லா வெந்துருச்சு, நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற தயிரில் பாதி தயிரை போட்டுட்டு இப்படி ஒரு கலக்கு கலக்கி இந்த பாருங்கள், இப்படி ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் கடைச்ச அளவுக்கு கொத்தமல்லியை தூக்கி மண்டையில் கொட்டி கேஸ் ஆஃப் பண்ணுங்க. மேட்டர் ஓவர். தயிரை போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க, தயிரை போட்டு ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே இந்த தயிர் மிக்ஸ் ஆகிடும். கொத்தமல்லியை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மேட்டர் ஓவர். ஒரு ஃபென்டாஸ்டிக் சிந்தி ஸ்டைல் காலிஃப்ளவர் மசாலா ரெடி. அநியாயத்துக்கு நல்லாயிருக்கும். அந்த தயிர் போட்டனால புளிப்பு, அந்த மைல்ட் ஸ்வீட்னஸ், முதல்ல போட்ட அந்த வெங்காயம், க்ரீன் சில்லி, அந்த இஞ்சியுடைய பேஸ்ட்டு, அந்த ஆயிலில் நல்லா குக் ஆகி அந்த காலிஃப்ளவர் கூட பிளெண்ட் ஆகி அந்த டொமேட்டோடைய சார்னஸ் சேர்ந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் கிரேவி. சப்பாத்தி இல்லை பூரி கூட சேர்ந்து இதை குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க. மம்மி நாளைக்கு இன்னொரு 4 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா என் ஃப்ரெண்டு கேட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சு கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.